Hi, hello guys, welcome back to our channel. Guys, let's check in with our channel. Egg gravy, if you want to make, we are going to make it. This is our taste. Tablespoon வந்து coconut oil add பண்ணிக்கிறேன் next கொஞ்சமா கருவாட்டு ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து இது அளவுலாம் பாத்தீங்கன்னா 1 முட்டை கிளப்பி next இது கூட ஒரு பெரிய பாலேரி வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிரலாம் ஒரு பாலேரி வெங்காயம் கொஞ்சம் மட்டும் கண்ணாடி பதம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மசாலா ஆட் பண்ணலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு இத வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி வந்து எடுத்துக்கேன் அதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இத ஒரு 1 நிமிஷம் வந்து சிம்மியே வெச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து லைட் நல்லா வேகட்டும் गाइस இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆயிச்சு நெக்ஸ்ட் இது கூட பாத்தீங்க அப்படினா கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ணிரேனா சும்மா கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி வந்து லைட்டா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நாம இதுல முட்டை ஆட் பண்ணலாம் ரொம்ப தண்ணி ஊத்திட்டீங்க அப்படினா அப்புறம் அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து முட்டையில அவ்வளவுக்கு இறங்காது பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வந்து கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் இப்போ அந்த முட்டையை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 நிமிட் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே ஸ்டவ்லேயே விடுங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து இதை பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்